அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோடு அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்களும். முதல்ல இந்த மேடையில் சும்மா எல்லாரும் நம்ம நம்மளாக பேசிக்கிறது தானே, ரெண்டு தந்தையர்களுடைய நிகழ்வை பார்த்தேன். ஒன்று ரெடியருடைய தந்தை, பின்னால் ரெண்டு தன் மகளையும் மகனையும் இந்த பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு தந்தையாகவும் தாயாகவும் பின்னால் இருந்து பார்த்து அந்த உணர்வு பார்த்தேன். ஒரு தந்தையாக பார்க்குறப்ப எல்லாருக்கும் மகிழ்வாட்சியர். அதே போல் ஆளுமை கொண்ட, சிந்தனை திறன் கொண்ட அன்பு சகோதரர் கோடைங்கவர்களுடைய புதல்வன் மேடையில் ஆடிக்கிட்டு இருக்கிற பொழுது அந்த தந்தையுடைய உள்ளத்தை பார்த்தேன். அந்த நெகிழ்வு, நிறைய தந்தைகள் அதை கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் உள்ளிட்ட நிறையா நம் அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய தந்தையர்கள் அதை கிராஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த தந்தையினுடைய நிகழ்வுகளுக்கு இந்த நிகழ்வு காரணமாக இருந்திருக்கின்ற வகையில் ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாவல்ல என் தாய் இந்த இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அன்பு தம்பி அப்ரஹாம் அவர்களுடைய மகன், ஐந்து புதல்வர்கள் செய்ய வேண்டிய அத்தனை திறமையும் ஒரே மகன் செய்து அந்த தந்தையையும் அந்த தாயையும் மிகப்பெரிய மகிழ்ச்சி கடையில் ஆழ்த்த வேண்டும். நான் அதுக்கு வாழ்த்துறேன். அதற்கான தகுதி கொண்ட ஒரு பையன், மேடை நிகழ்வு தான், ஒரு டான்ஸ் தான், உடல் மொழி தான், ஆனாலும்கூட அந்த டான்ஸுக்கு இடையில் இன்பீட்டிங் வரக்கூடிய அந்த டைலாக்கு கரெக்டாக சிங்க் பண்ணி பண்ணுறது என்பதெல்லாம் அந்த ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நிகழ்வில் அவள் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிக்கிறான். சின்ன பிள்ளை நிச்சயமாக கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக இந்த திரை உலகத்தில் தனது உழைப்பையும் சிந்தனையும் போட்டிருக்காரு. தெளிந்த சிந்தனையாக இருக்கார், ஒழுக்கம் கொண்ட மனிதனாக இருக்கார், கரெக்டாக இருக்கார், தெளிவாக இருக்கார். இந்த கலை உலகம் நிச்சயமாக அந்த பிள்ளையை கையில் தூக்கி கொள்ளும் ஏதோ ஒரு வகையில். நிச்சயமாக எனக்கு எனது அன்பு தம்பி ஆண்டனி சொன்னானே, தன்னடக்கத்தோடு எங்கோ இருந்த நான், இங்கே சகோதரி கவிதா அவர்கள் மற்றவர்கள் மூலமாக இந்த தம்பியை அமர வைப்பதன் மூலமாக உங்களது பெரிந்த சிந்தனை, இந்த தம்பியை அமர வைப்பதன் மூலமாகவும் மற்றவர்கள் உங்களுக்கு இல்லை, ஆனால் அவனை உயர்த்தி விட்டு ஒரு தாய்மை ஸ்தானத்திலிருந்து பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதை விட வேறு என்ன இருக்க முடியும், எந்த எதிர்பார்க்கும் இல்லையே. இந்த 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 நிகழ்ச்சியில் ஒரு முத்தாய்ப்பாக பார்க்குறேன், ஒரு அற்புதமான என்னை கூட ஒரு கிராமத்திலேருந்து ஒரு அன்பு தம்பி, அவனை நான் பல வருடங்களாக பார்ப்பேன், ஒரு அழுகுமுறை அப்போ பார்த்த மாதிரி தான் தம்பி போகிறான். ஒரு ஸோ அவனை மேடையில் அமர வைத்து அழகு பார்க்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு குணம் இருக்குது பார்த்தீங்களா. ஆமாம், அதனால் ஸோ இந்த அமைப்புக்கு நான் இந்த மாலை நேரத்தில் வந்ததை ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். அதே போல் அந்த முல்லை கோதண்டம் ஸ்க்ரீனில் பண்ணிடலாம், 12 டேக் போடலாம், 15 டேக், 30 டேக் கூட போகும், யாருக்கு தெரியும். நான் நிறைய புதிய தம்பிகளோடு நடிச்சிருக்கேன், ஆனால் ஒரு ஏற்கனவே பண்ணிய நிகழ்வை மேடையில் மறுபடி ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதுன்றது அது இட்ஸ் நாட் ஈஸி. அது உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர்களுக்குள்ள சின்ன ஒரு மைன்யூட்டாக ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் எட்டி பார்த்துட்டா கூட அங்கே ஒரு சின்ன ஸ்டே வந்துடும். இந்த ஃப்ரெஷ்ஷாகவே பார்க்கறது, ஒரு கட்டிய மனைவி தினசரி காதலியை போல பார்க்கக்கூடிய உணர்வு வேண்டும். குடும்பம் நல்லா இருக்குமா? அதே போல் அவங்க ரெண்டு பேருக்கு கூடிய அந்த பிளே ஏற்கனவே பார்த்து தான் அந்த லேக் விடாமல் ரெண்டு பேர் எப்படி வேறு ஒரு ஜானரில் ஒருத்தருக்கா ஒரு அனுபவிச்சு வச்சேன். அதே போல் இந்த முகப்பில் ஒரு அன்பு தம்பி தொகுப்பு வளர்கிற பொழுது ஒரு 50 வயது என்னை போல் 50 கிராஸ் பண்ண அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ஒரு வீட்டினுடைய அதிகாரம் மருமகளில் வரும், அதே போல் நாட்டினுடைய அதிகாரம் அப்படி இந்த நாட்டின் மருமகளே அப்படின்னா உச்சி குளிர வச்சு மரியாதைக்குரிய துர்கா ஸ்டாலின் அவர்கள், சாரி கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் தம்பி அவர்களாக அனுப்பினாங்க. ரொம்ப பஞ்சஸாக இருந்தது, அற்புதமான அந்த வரிகள் போட்டாப்ல. ஸோ நிகழ்வு பிறந்த பிகினிங்லேருந்து நல்லா போயிட்டுருக்கு. அதை தாண்டி இந்த அமைப்புக்கு தலைவியாக இருக்கிறது சகோதரி கவிதா. அதை நான் பார்க்குறேன், சமீபத்தில் ஒரு நிகழ்வில் கேட்டேன், பிரபஞ்சம் ஏன்னா பிரபஞ்சம்னாவே அது தாய்மை தான், பிரபஞ்சம் அப்படின்னா தாய்மை. இந்த திருவிளையாடல் சொல்லுவாங்களே, சிவனின்றி சக்தி இல்லை, சக்தியின்றி சிவனில்லை சொல்லுவாங்க. நான் சொல்வேன், சக்தியின்றி சிவன் இல்லை, ஆனால் சிவனின்றி சக்தி உண்டு. நான் சக்தி சக்தி என்று சொல்வது பவரை சொல்றேன், பவர். எப்படி ஒரு ஒரு பொருள் உருவாக வேண்டும் என்றால் அது உருவாகி விட்டதனுடைய பின்னணியில் ஒரு சக்தி தேவைப்படும். இந்த அகண்ட பிரபஞ்சம் உருவாதற்கு ஒரு சக்தி இருந்திருக்கு இல்லையா, அந்த சக்தி தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்ததாக நான் நம்புறேன், இந்த பஞ்சபூதங்களை. ஆஹா, ஸோ பஞ்சபூதங்கள் இந்து மத கோட்பாடு பிரகாரமே வச்சுக்கலாமே. ஆதி சிவன், அவனுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை வாய்ப்பில்லை,
தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் ஒருவர் பிறப்பதற்கு வாய்ப்பில்லை. அறிவியல் சித்தாந்தத்தோடு நம்ம அணுகணும் அப்படின்னா, ஸோ பிரபஞ்சம் என்றால் தாய்மை. இந்த அண்ட சராசரம் படைக்கப்பட்டது. இந்த அண்ட சராசரத்தை ஆளுவதற்கு ஒருவன் தேவைப்பட்டான். தாயாக இருந்த சக்தி அவனை சிவனை படைத்தார் அப்படின்னு. ஸோ ஒரு ஒரு ஆட்சி முறை ஒரு நிர்வாக விஷயங்கள் என்பது கோடிட்டு காட்டப்படுகிறது. இல்லை அதுக்கான ப்ரிப்பரேஷன் செலக்ட் பண்ணும். இந்த இந்த எட்டு திசையால் கூடியன்னு சொல்லுவாங்க, அஷ்டத்திக்கு பாலகர்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதற்கான விஷயத்தை அஷ்டத்திக்கு பாலகர்கள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு திசைக்கு வருண பகவான், அக்னி பகவான். ஸோ இவர்களை நிர்வாகம் செய்வதற்கு ஒருவர் தேவை என்றால் அவன் தான். அப்போ ஒரு சிவனை படைத்த தாய் தானே தாரமாக மாறி. இப்போ என்னையெல்லாம் எங்கள் அம்மா வந்து 4 வருஷத்துக்கு முன்னால் இறந்து போயிட்டாங்க. தாய் தான் என்னை வழிநடத்தினால் அதை தாய் மூலமாக தான் நான் வழி நடந்தேன். இப்பொழுது என் தாரம் என்னை தாயாக இருந்து பார்த்து கொள்கிறார். இந்த தம்பிராமையாக எங்கே போனாலும் அவளோடு பேசினாதான். காசு போனாதெல்லாம் இல்லை சார், பிறக்கும் பொழுதே இன்னொரு அது ஒரு சவம், பிரசவம், சாவு சத்தியம் எல்லோருக்கும். ஆனால் சாகிற வரை ஒரு குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் நண்பர்களை மெயின்டைன் பண்ண வேண்டாம், குழந்தைகளை கூட மெயின்டைன் பண்ண வேண்டாம், மனைவியை கூட மெயின்டைன் பண்ண முடியாதா எழுதான். ஸோ ஆக பிரபஞ்சம் என்றால் ஒரு தாய்மை. அந்த தாய்மை ஸ்தானத்திலிருந்து இந்த அமைப்பை வந்து கவிதா அவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறாங்க. ஒரு அமைப்பை உளவியல் ரீதியாக எந்த விஷயம் இல்லாமல் செய்கிற பொழுது முகத்தில் தெரிஞ்சிடும். அவர் கருப்பாக இருக்கட்டும் சிகப்பாக இருக்கட்டும், அந்த முகத்தெளிவு யாருக்கு வரும்? யார் ஒருவன் எம்னை பார்க்கிற பொழுது கண்ணை பார்த்து பேசுகிறானா? கழிச்சடை இல்லாதவன், கழிமிசம் இல்லாதவன். தங்கச்சி நேர்கொண்ட பார்வை கொண்ட தங்கச்சி, அவங்க இந்த அமைப்பினுடைய தலைவியாக இருந்து நீங்களா நினைச்சாலும் வேண்டாம்னு சொல்ல மாட்டீங்க, எனக்கு நம்பிக்கை உண்டு. அவங்களா நினைச்சு போனால் நீங்க விட மாட்டீங்க, எனக்கு நம்பிக்கை உண்டு. ஆமா, அது மாதிரி ஒரு பிரபஞ்ச மாதிரி அவங்க இருந்து தாயாகவும் தாரமாகவும் இருந்து இந்த உலகத்தை செய்வதை போல ஒரு அற்புதமான சகோதரி இதை நிகழ்வை நடத்திட்டு இருக்காங்க. என்னை இங்கே அழைச்ச பொழுது வினோத சித்தம் தான். நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேற்று வெற்றி பெற்று விட்டோம் என்பதற்காக அந்த வெற்றி நமக்கு அடுத்தகடுத்துக்கு நகர்த்தாது. அந்த பணம் பொருள் புகழ் தேடுவதை விட பெற்ற பணத்தை பெற்ற புகழை பெற்ற காப்பாற்றுவது அதை விட அறிவு தேணும். என் புழுக்கில் ஓட ஒரு ஜெயிச்சிடலாம், அதை சஸ்டெயின் பண்ணுறது தம்பி சொன்னானே மேற்கு தொடர்ச்சி மலையில் எனக்கு கோடிட்டு காமிச்சாச்சு, அதை காப்பாற்றுறதுங்க போராடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா சொல்ல நான் சொல்லுவேன். அளவுக்கு அதிகமான பணமும் அளவுக்கு அதிகமான புகழையும் ஆண்டவன் யாருக்கு கொடுப்பான் என்றால், அவனுக்கு எவனுக்கு பிடிக்காதோ ஆண்டவனுக்கு, அவன்கிட்ட தூக்கி வச்சுவான், காப்பாத்துறா முடிஞ்ச அப்படின்னு. கஷ்டப்படுறதுக்கு பக்கத்தில் தான் கடவுள் இருக்கான்னு சொல்லும்ல. ஏன் நான் கொடுக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் இவன் தாங்கி கொள்வானா என்று பரீட்சை வைத்து பக்கத்திலே காத்து கொண்டிருக்கிறான். அவ்வளவு கஷ்டங்களை கொடுத்த பொழுதும் சிரிக்க சிரிக்க இருக்கிறானா? அவன்கிட்ட பொறுப்பு கொடுத்து போயிடறான். பணத்தையும் புகழையும் கொடுத்த பிறகு கடவுள் பக்கத்தில் இருக்க மாட்டான். ஏன் அப்படின்னா வாட்சி வேணா. அதனால அதிக பணம் கொண்டையும் புகழின் உச்சியில் இருப்பவர்கள் சன்னை பார்க்கலாம், ஆனால் சன்னை பார்க்க முடியாது. நான் எங்கே வேணாலும் போகலாம், அளவோடு எல்லாம் கொடுத்துருக்கேன் ஆண்டவன். அளவுக்கு மீறி கொடுத்துடக்கூடாது, பயத்து பதட்டத்தோடு இருக்கிறேன். அளவுக்கு மீறி எது தேவைப்படும் எல்லாரும் ஆசைப்படும்னா ஆயுசு தேவைப்படும் நினைப்போம். அளவுக்கு மீறி என்ன? ஸோ நான் என்ன பேசுறது தங்கச்சி, ஏதாவது பேசுங்கன்னு அப்படின்னாங்க. இப்போ மேடைக்கு வந்த உடனே என் அன்பு தம்பி உரிமையோடு கேப்டாரு. இந்த விடுதலை சித்தத்தை பார்த்துக்கிற பொழுது எல்லாரும் கொண்டாடினாங்க. நிறைய பேர் என்னுடைய நம்பர் வாங்கி கொண்டாடினாங்க. சத்யராசாலேருந்து, பெரிய பெரிய நடிகர்கள்லேருந்து, தி ஒன் ஜுவல்ஸ் இந்த கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் பேசினார். அழுதுகிட்டே பேசினார். நான் ஃபோன் அடித்த, அவர் 1000 பேருக்கு தொழிலதிபர், அடித்த உடனே நான் எடுத்துட்டேன். நான் எடுத்த உடனே ஏற்கனவே 2-3 முறை அந்த ஒரு ஏர்போர்ட் சந்திப்புகளை பார்த்ததுனால அவருடைய எண்ணெய் வாங்கி வச்சுருந்தேன். அவர் அடித்த உடனே முதலாளி சொல்லுங்கள் அப்படின்னேன். 100 பேருக்கு வேலை கொடுக்குறவங்கள முதலாளியும் சொல்லுவேன். அதுதான், ஸோ அந்த வகையில் சொல்லுங்கள். இல்லை ஃபோன் அடித்த உடனே நீங்கள் எடுப்பீங்களோ எடுக்க மாட்டீங்க பதட்டத்திலே, ஆனால் எடுத்துட்டீங்க, நான் இப்போ செத்து போனாலும் சந்தோஷம்னாரு. என்ன முதலாளி இப்படி சொல்கிறீங்க? இல்லை நான் இல்லைன்னா எதுவுமே நடக்காதுன்னு நினச்சிருந்தேன், நான் இல்லைன்னாலும் எதுவும் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டீங்க. எனக்கு அவ்வளவு நெகிழ்வாக இருந்தது அப்படின்னா, மதிப்பிற்குரிய ஞான சம்பந்த ஐயா பேசுனாங்க. தம்பி உங்களோட நம்பர் கிட்ட நான் பேசுகிறேன், ஞான சம்பந்தம் ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு. ஒரு மனிதன் நடப்பதற்காகத்தான் கடவுள் காலை கொடுத்துருக்கான். நடக்க கொடுத்த காலை நடிக்க பயன்படுத்துவது சிவாலய சிவாஜி ஐயா. அதை போல இந்த வினோதி சித்தத்தில் 12 இடங்களில் நீங்கள் நடந்து காமிச்சிங்கன்னாரு. தன்னடக்கம் தான், தன்னை முடி நினச்சி பார்த்தேன், எங்கள் அம்மா அப்பா தான் நினச்சி பார்த்தேன். ஆகா எவ்வளோ பெரிய முனைவர்,
அவர் என்னை மகிழ்ச்சி படுத்துவதற்கான அவசியம் என்ன இருக்கு? இந்த மகிழ்ச்சிக்கு நான் தகுதியானவனாக இந்த பூமியில் என்னை பெற்று விட்டு போயிட்டீங்களப்பா அம்மா அப்படின்னு அவர்கள் நினைச்சேன். அதான் எந்த நிலையில் நம்மளுக்கு சந்தோஷம் அதிகமாக வருகிறதோ அந்த இடத்தில் குழந்தையாக மாறுகிற பொழுது அந்த சந்தோஷத்தை நம்ம கடந்துடலாம், இல்லைன்னா அந்த சந்தோஷம் மண்டையில் ஏறிக்குது. அப்படிதான் நிச்சயமாக நான் எதிர்த்து நான் பதில் சொல்லாமல் இருந்தேன். எனது அன்பு சகோதரர்கள் குமரன் அரங்கம், செம்பி, செந்தில் மேடைகளெல்லாம், விவாத மேடைகள்லாம் இருக்கக்கூடிய பரத்து, இன்னும் எல்லாரையும் இப்போ நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் வந்து பர்சனலாக இந்த இடத்துல பேசலாம், தப்பு கிடையாது. நான் மேனேஜர் வச்சுக்கிறது கிடையாது. என்னென்ன பையன் மேலே அக்கறை எடுத்துக்கலீங்களா அப்படின்ற மாதிரி அன்பு தம்பி உரிமையோடு கேட்டார் அப்ரஹாம். தம்பி, நான் வந்து எப்படி நினைச்சேன் அப்படின்னா, நான் உயிரோடு இருக்கிற பொழுது அவன் விழுந்து விட்டான் என்றால் நான் தூக்கி நிறுத்தி விடுவேன். நான் செத்த பிறகு அவன் விழுந்துடக்கூடாது. அதனால் ஃப்ரம் ஃபஸ்ட்டு அவன் 91% எடுத்துட்டு சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்ததுக்கு பிறகு அவன் மிகப்பெரிய டான்ஸர்னு தெரியும். நான் எந்த இடத்திலும் அவனுக்காக எந்த இயக்குனர் இடத்திலும் போய் வாய்ப்பு கேட்டதே கிடையாது, கேட்டதே கிடையாது. நீயே போ, நீயே விழு, தோல்வியா விழு. தோல்வி உன்னை துரத்தி துரத்தி காதலித்தால் உன்னை முடியவில்லை என்றால் தொழிலும் மாத்திக்க மாத்திய. அப்பா அப்படிதான் வந்தேன். ஆனா எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி, அவனுக்கான ஒரு விஷயத்த, அவனுக்கான அந்த வீடுகளை கட்டி போட்டு வாடகை வாங்கி வச்சுட்டு நல்ல நாள் பார்த்து நடிச்சாமத்தில் எனது கெயினை, நான் கஷ்டப்பட்டு இந்த வயசுல சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணத்தை அவனுக்காக போட்டுட்டுருக்கேன். ஆனால் அது எனது முடிவில் அவன் வெற்றி பெறக்கூடாது. அவன் எடுத்த முடிவில் வெற்றி பெற்றால் அவனுக்கு சந்தோஷம், அவன் எடுத்த முடிவில் அவன் தோற்று விட்டால் அது அனுபவம். என் பிள்ளைய நான் அப்படி தான் வச்சுருக்கேன். ப்ராக்டிக்கல், ப்ராக்டிக்கலான விஷயம். சமீபத்திய ஒரு நிகழ்வு, அந்த தண்ணி வண்டின்ற ஒரு விஷயத்த, அது இந்த அற்புதமான இந்த நிகழ்வில் என் அன்பு தங்கையோட நான் பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன். அதை சொல்லலைன்னா அந்த என்னடா ஒரு சகோதரன் கத்திக்கிட்டே கிடக்குறான், அதுக்கு பதில் சொன்னான் இல்லையா? ஆமாம், நான் முந்த நாள் தான் மைனா கும்கிக்கு பிறகு பிரபுசாலம் அவர்களோடு நான் வந்து தொடர்ச்சியாக அந்த படத்தில் ஒரு 40-50 நாள் நடிச்சு முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். அங்கேருந்தான் வந்தேன். தொண்டை கட்டிக்கிட்டு கடுமையான உழைப்பை போட்டு பணம் சார்ந்து போனேன், என் மனம் சார்ந்து போனேன். என் மனம் சார்ந்து நான் இன்று ஓரளவு நல்லாக இருப்பதற்காக காரணம் பிரபுசாலம். எனது வசனத்தை, எனது யுக்தியை எனக்கே கன்சல்டேட் பண்ணி திருப்பி கொடுத்தவது என் சகோதரன் பிரபு சாலவன். அப்போ அவர் வந்து பிஸியாக இருக்கணுன்றதுனால அந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் அப்போ கூட போயிருக்கேன். பெரிய நடிகர்கள் படத்தை நான் நிறைய படங்களை வேண்டான்னு சொல்லியிருக்கேன். சின்ன இயக்குநர்கள் படத்தை நான் ஒரு 15 நாள் நடித்து கொடுத்தேன்னா அவன் இயக்குனர் ஆவானா போயிருக்கேன். இந்த எனக்கு தெரிஞ்சு சித்தரி என்ன சித்தரி வெட்டிய வரை நான் நிறைய புதுமுகங்களோடு கடந்து வந்தவன். என் அன்பு தம்பி ராஜு சொன்னதை போல நிறைய கதாநாயகர்கள் உருவாகிறதுக்கு பின்னணியில் நான் ஒரு அணில் மாதிரி இருந்திருக்கேன். கண்ணை மூடிட்டு சிந்திப்பேன், இதெல்லாம் நல்லது பண்ணுறது தானே. அப்போ என் மகனுக்கு எங்கே ஒரு சொல்றதுல ஒரு கதவு திறக்க அப்படின்னு. அதனால அன்பு தம்பிக்கு அப்போ கேட்ட கேள்வி பதில் சொல்ல முடியல. கவிதா அழைத்தாக வந்துட்டாங்க கோட்டைக்கு. இப்போ சொல்கிறேன், யாருக்காக கேட்க மாட்டேன், கேட்டதும் கிடையாது. இதுதான் எனது பதில் தம்பி. ஆமாம், அவன் எடுத்த முடிவில் ஜெயிச்சானா சந்தோஷம், தோத்தானா அனுபவம். என்ன ஆகி போச்சு? 3 நேரம் தான் சார் சாப்பாடு. எனக்கு சொந்த வீடு கிடையாது சார், ஒரே ஒரு ஆஃபீஸ் மட்டும்தான் சார். இத்தனை வருஷம் 12% நேற்று உழைச்சிருக்கேன் சார். இத்தனை வயசில் மகனுக்காக பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு சிறுத்தை சிவாண்ட ஒரு படம், இந்த தண்ணி வண்டின்ற ஒரு செட்டப் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எனது அன்பு சகோதரர் இப்போ பிரவீன் காந்த் இயக்குநரோட வந்தாங்க. அவன் சொன்னான், குழந்தைவாதி அவனை அவனே தேர்ந்தெடுத்துக்கிட்டான். மார்ஷல் ஆர்ட்ஸு ஒரு இந்தியாவில் ஒரு வித்யுத் ஜமால் அண்ட் டைகர் சராப்புக்கு ஈக்குவலாக அத்தனை வித்தைகளையும் கற்றுக்கொண்டு ஒரு பிள்ளையாக இருக்கான. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு அவன் எங்கேயும் போக மாட்டேன்றான். அவன் கூச்ச சுபாவம், நான் எங்கேயும் போக மாட்டேங்கிறேன். அவன் எங்கேயும் போக மாட்டேங்கிறான், நான் எங்கேயும் போக மாட்டேங்கிறேன். மாட்டேங்கிறேன். ஸோ போகலை. இப்போ அதுதான் சிறுத்தை சிவாண்ட சூழல் படத்தை, இப்போ அந்த படத்தை எடுக்கப்பட்டிருக்கு. மார்ஷல் ஆர்ட்ஸ் செட்டப்பு வீட்டுக்கு வந்தபோது நான் சொன்னேன், எப்போ ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்கான் 2015 நான் மதுபடி அந்த இடத்துக்கு தொட்ட வர்றேன். அந்த சம்பவத்தை தம்பி சுரேஷ் மனோஜ்குமார்கிட்ட உதவி இயக்குநராக இருந்த பையன், கோடேரிட்டு அவனோட ஒரு படத்தில் பணியாற்றியிருக்கேன். நல்ல பையன், அற்புதமான கதை சொன்னான். 2015 ஆரம்பிக்கப்பட்டது இந்த தண்ணி வண்டி படத்தை. நிறைய ஒரு 15 நாள் என் பெயரை பயன்படுத்தி லொக்கேஷன்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. மதுரையிலாம் எடுத்துக்கிட்டாங்க. படத்தை அடுத்த இடத்துக்கு நகர்த்த முடியல. நான் குறை சொல்கிறேன், யார் பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் தடுமாறு, நான் ஒருத்தரை
அந்த சகோதரன் நான் குறை சொல்ல, ஒரு அன்பு கொண்டு வந்தான். அன்பு கொண்டு வந்தா நான் சொன்னேன், தயாரிப்பாளர் தள்ளி விட்டுட்டு, தம்பி டே சுரேஷ் உனது உனது வாழ்க்கை, அவர் யாருன்னு தெரியாது, ஃபர்ஸ்ட் ஸ்டாப் எடுப்பாரா, அதற்கான கெப்பாசிட்டி இருக்கா, சினிமா உனக்கு தெரியுமில்லப்பா, அவர் யாருன்னே தெரியாது, தம்பி ராமையா பார்ப்பான், தம்பி ராமையா பிள்ளைக்கு அவனை பார்க்க வேண்டிய அவசியம் வந்தது. இந்த உலகம் போட்டு மாபெரும் மிகப்பெரிய விற்பனை கூட பிள்ளைகளை கொண்டு வர முடியலையே, நான் சாதாரண சப்போர்ட்டிங் ஆச்சு சார், வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் தம்பி ராமையனுக்கு எல்லாம் ஐயா கூட தெரிஞ்சிருக்குமே, அவர் நினைச்சிருந்தா நினைச்சிருந்தான்னா தகுதி பார்த்து வரணும். திறமையின் அடிப்படையில் கிடைக்காது, கருணையின் அடிப்படையில் கிடைக்காது, கருணையின் அடிப்படையில் ஒன்று கிடைத்தாலும் அந்த கைவசம் நிலைக்க, அதான் அந்த வகையில் 2015 ஆரம்பிக்கப்பட்டு முடிக்க முடியாத படம், அதான் நீங்க எல்லாம் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்ப நான் வந்து பிரவீன் காந்த சொல்ல, இது பொசிஷன் பா, கோவிட் தாக்கிக்கிட்டு இருக்கு, படம் ரெடியா இருக்கு, சிறுத்தை சிவா ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு நீங்க கொண்டு போங்க அப்படின்னு அவர்களாக ஒரு தேதியை தீர்மானிச்சாங்க. என் புள்ள 15 கிலோ ரிலீஸ் ஆகி இந்த சிறுத்தை சிவா படத்தை வெளியே எப்படி கொண்டு போறதுக்காக அந்த சர்வகர் நிகழ்ச்சியாக அடையாளப்படுத்திக்கிறதுக்காக அங்கே போனோம். அங்கே கோவிட்னால் பாதிக்கப்பட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்து அர்ஜுன் சார் கண்டறிந்து சம்திங் ராங்னு சொல்லி அவனை தூக்கி எடுத்து, இந்த இன்னைக்கு கூட நான் அர்ஜுன் சாருக்கு நன்றி கூட நான் சொல்கிறேன், அதை கொண்டு வந்து 15 கிலோ ரிலீஸ் ஆகி சிங்கக்குட்டி மாதிரி போனவன் அப்படியே ஒரு மாதிரியாக வந்தான். நான் தாங்கிக்கல சார் சினிமாவில், அவங்க அம்மா தாங்கிக்கிற அவசியம் இல்லையே இல்லையா, வந்தான் அப்படி ஹாஸ்பிட்டலிஸ்ட். அவன் ஆஸ்பத்திரியில் இருக்கிற பொழுது இங்கே பேரட்ராக்கடி மாமனா, ஸோ பிரமுக்கு போக மாட்டோம், உங்களை சந்திக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் நிச்சயமா தெரியும், என் மனம் நான் அறிவேன், என் மனம் நான் அறிவு இல்லையா, இந்த வயசுல பொய்சனோட அவசியம் கிடையாது. அதுதான் அது நடந்து 15 ஆரம்பிக்கப்பட்டது, 17 முடிக்கப்பட்டது, சிறுத்தை சிவாக்கு பிறகு வா என்று சொன்னோம், வரவில்லை. அவர்கள் நினைச்சுக்கிட்டாங்க சர்வ நிகழ்ச்சியில் உமாபதி போயிட்டு வந்துட்டான், பட்டாம் தேட்டரை பொங்கி வருது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா இல்லையா, அந்த ரேஞ்சுக்கு மக்கள் இருக்காங்க. நீங்க அது தம் கட்டி தம்பி ராமையான பிள்ளையா பாவம் இல்ல போராடிக்கிட்டு இருக்கான் ஏத்துவன், அதை உள்ள வரணும்ல, நீங்க ஏத்துவன் கை நீட்டி இழுக்க முடியாது ஆடியன்ஸ, அது கருணையோட வரணும், அதுக்காக சொன்னேன், அதை மறுத்துட்டாங்க. அதனால இப்பவும் சரி, எனக்கு இந்த இடத்துல உங்களை அத்தனை பேரையும் கையெடுத்து உங்களுடைய தந்தையாக, உங்களுடைய சித்தப்பாவாக, உங்களுடைய தாய் மாமனாக உங்களை நான் வணங்குகிறேன். காசும் இல்லை பேரும் இல்லை, ஆனா என் ஒட்டுமொத்த சொந்தக்காரங்களும் அதை படிச்சுட்டு ஃபீல் பண்ணுறாங்க, அண்ணன் துயரத்தில் இருப்பாரோ, நான் ஒரு வெங்காயத்தில் கூட துயரத்தில் இருக்க மாட்டேன், நான் ஏற்கனவே 80 முறை செத்தாது, 81வது முறை சாப்பிடும் இல்லையா, அது வாய்ப்பே கிடையாது. இன்னெல்லாம் கடந்த காலத்தில் பெரிய பெரிய நிகழ்வுகளாக யாரையும் எனக்கு காட்டி கொடுத்தது கிடையாது, மிகப்பெரிய விபத்துலேயே நான் விழுந்திருக்கேன், ஏன் நான் கீழே விழுந்ததுக்கு நான் எடுத்த முடிவு காரணம், போன வருஷம் விழுந்ததுக்கு முன்முசாமி காரணம், 7 மாதத்துக்கு முன்னாள் விழுந்ததுக்கு முத்துசாமி காரணம், இந்த முந்தா நாள் விழுந்ததுக்கு முல்லை காரணம், இந்த அடுத்த நாள் நாளை கழிச்சு விழுக்க போகிறதுக்கு கோந்தண்டா காரணம், ஏன் புத்தி எங்கே போச்சு, என் வாழ்க்கையில் நான் பெற்ற தோல்விகள் அனைத்துக்கும் நான் எடுத்த முடிவே காரணம், நான் ஓரளவு வெற்றி பெற்றிருக்கிறேன் என்றால் அடுத்தவர்கள் எனக்காக உழைத்தது காரணம், இதுதான் வாழ்க்கை. நம்ம ஒருத்தர் மீது கோபம் போடுறது அது அந்த தம்பிக்கு புரியல, நினச்சிருந்தா ஒரே ஃபோனில் கூட தடுத்துருக்கலாம், மனசு சரி எங்கேயோ வாங்கியிருப்பான் அந்த புள்ளை, என்ன சொல்லி வாங்கினானோ தம்பி ராமையா அவர் புள்ளை, இப்போ சென்ற இடத்துக்கு மறுபடியும் இந்த புள்ளை அங்கே போகணும், போகிற பொழுது காசு கேட்பான், அதை பதில கொண்டு வந்து பற்றியா தம்பி ராமையா எல்லாத்தையும் திட்டியிருக்கேன் காமக்கா, மேபி இருக்கலாம், அதை பற்றி இல்லை, கடவுள் இருக்கிறாரு, கடவுள் இல்லைன்னா இயற்கை இருக்குது இல்லையா, என் மனம் நான் இருக்கு, ஒன்று அதன் மூலமாக நான் பணம் பெற்றுக்கேன் இல்லையான புகழ் பெற்று, ரெண்டும் இல்லாம நம்மள சட்டியில் போட்டு எடுக்கிறாங்க, இதெல்லாம் நீங்க பாத்துக்கப்பா. ஆமா இதான் அந்த கடந்த ஒரு விஷயம். இறுதியாக ஒரு விஷயத்த சொல்றேன், லயோலா கல்லூரியில தம்பி ராமையா போயிருந்த பொழுது ஒரு மனிதர் புரிந்த இவர் முத்துராமனையாவும் அண்டு கஸ்தூராஜா சார் அண்ட் கங்கைமன் சார்லாம் இருந்தாங்க, அப்போ ஓடி வந்து கஸ்தூராஜா கட்டி பிடிச்சுட்டு பேசினார், அதுக்கு பெரிய ஒரு டாபிக் ஒன்று பேசினேன். அப்போ சகோதரி பாப்பாக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்க கேட்டாங்க, தம்பி ராமையா அங்கிள் இந்த உலகத்தில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க, அதை மட்டும் சொல்லி நிறைவு பண்ணுறேன், நல்ல கேள்வியாக இருக்கு, அது உடனடியாக பதில் சொல்லக்கூடாது, யாராக இருக்கு நீ கேளுப்பா அப்படின்னு, அம்மாவா இல்லை, அப்பாவா இல்லை, நடிகர்களா ஐயையோ இல்லை, பொண்டாட்டி அம்மா இல்லை, பிள்ளைங்க சஜ்ஜா இல்லை, அரசியல் தலைவர் ஓ இல்லை, அண்ணன் இல்லை, தாத்தா இல்லை, பாட்டி இல்லை, டென்ஷன் ஆயிடுச்சு, இந்த உலகத்தில் உங்களுக்கு யாரைத்தாங்க ரொம்ப பிடிக்கும், இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பையன் இருக்கான், பேர் தம்பி ராமையா,
எனக்கே என்னை பிடிக்கலன்னா எவனுக்கு என்னை பிடிக்கும்? இல்லை தம்பி, எனக்கே என்னை பிடிக்கலன்னா எவனுக்கு என்னை பிடிக்கும்? என் அன்பு தங்கச்சி கூட சொல்கிறேன், சும்மா பேசிக்கிறதுக்கு மாதிரி சொல்லுவேன், தங்கச்சி கவிதா சொல்லுவேன், நம்மளே நம்மளை புகழ்ந்துக்க கூடாது கூட இவங்க சொல்கிறேன். நான் நிறையா படங்களில் நம்ம இந்த காமெடி தானே தூக்குவாங்க, ஃபுட்டேஜ் அதிகமாக தான். கும்கியில் ஒரு சீன் எடுத்திருப்போம், அந்த சீனை இப்போ சொல்கிறேன். ஒரு சீன், நானும் தம்பி அஸ்வின் இருப்பான் இல்லையா, அவர் ப்ரொடியூசர் இறந்து போட்டார். அப்போ நான் வந்து தாடி வச்சுருக்கேன், அண்ணே எல்லாம் நல்லா பேசுறீங்க, சேவ் பண்ணலாம்லண்ணே அப்படின்னா. மங் அப்போ மங்காத்தா வந்து, மங்காத்தா பார்த்தேட அப்படின்னா, ஆ பார்த்தேன் அதில் அஜித் எப்படி அண்ணா, ஆ பெப்பர் சொல்கிற அண்ணா, அஜித்துக்கு ஈக்குவல் அண்ணா நீங்கள், எனக்கு ஈக்குவல் அஜித். அப்போ கோத்துட்டு போயிருக்காங்க காமெடி ஷோ. இவரே சொல்லிட்டு கடைசியில நம்மள கோத்துட்டு போதே கோத்துட்டு போதே கண்டென்ட்டை நீங்க கொடுத்துட்டு இதானே வேலை தர போகுது. ஆமா, நான் வந்து குற்ற ஒன்று சொல்லாம தூங்கிடுறேன், இதா வர வலிச்சு வாயில அரிசியை போறது மாதிரி. என்ன என்ன கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம உங்களை நீங்களே புகழ்ந்துக்கிறீங்களே, அது அசியமா இல்லையா? அப்படிமா என்னையெல்லாம் புகழ்றதுக்கு பக்கத்துல இருந்து பசு பிடிச்சாட வருவான். இன்னைக்கு நான் தாண்டா புகழ்ந்துக்கணும். இப்போ நீ டெய்லி காலையில் வாடா அண்ணன், ஒரு அஞ்சு நிமிஷம் புகழ்ற, போனால் போது கர்ம உனே கருத்தை பிடிச்சனா உனே ஒரு ரெண்டு செகண்ட் புகழ்றடா அப்படின்னா, அதை விட அஞ்சு நிமிஷம் டெய்லி உங்களை புகழக்கூடிய அளவுக்கு நீ என்னென்ன ஒரு வெங்காயம் இல்லைடா. இப்படி அப்படி எல்லாரும் முடிவெடுத்துனா எவனையும் எவனுமே புகழ முடியாதா வந்தது. அதே போல் அந்த கல்லூரியில் பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது என்னையே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எல்லாம் ஷாக்கு. ஆமாப்பா, நான் ஒரு கிராமத்தில் பிறந்தவன், 16-17 வயசு ஆகிற பொழுது யாராவது என்னை ஒரு லை லவ் சொல்லிடுவாங்களா, அதெல்லாம் சொல்ல முடியாது, ஏறெடுத்தாவது பார்த்துருவாங்களா, இல்லை 8 பேர் 9 பேரோட போகிற பொழுது அவங்க பொண்ணு பார்த்தா கூட என்னையும் தான் பார்த்துக்குதுன்னு நினச்சி அதுக்காவது பார்ப்பாங்களா? இயக்கத்திலே கிராமத்துலேருந்து வந்த ஆள் என்னை யாருமே பார்க்கல. அப்போ ஒரு ஆமாப்பா இல்லைப்பா, அப்போ பேட்டி வந்துருச்சு ஒன்றுமே அண்ணி சிக்கிட்டா, அந்த அந்த தைரியத்தில் பேசுறது தானே, எப்படி பார்த்தாலும் இனிமேல் தடம் மாற முடியாது, தடுமாறவும் முடியாது, கரண்டி வசமும் என் மேலே யாரும் காட்ட மாட்டாங்கன்னு ஒரு கான்ஃபிடென்ட் அன்னைக்கு வந்துருச்சு. அதனால் அவர் சொன்ன என்னைய பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். நானே ஒரு முடிவு பண்ணேன், 18 வயசு ஆகிற பொழுது எங்கள் வீட்டில் ஒரு உடஞ்சி போன ரசம் போன கண்ணாடி அப்படி பார்த்தேன், ஐயாவில் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்னடா பிறவி உன் பிறவி, ஐ லவ் யூ டா தம்பி ராமையா. கண்ணாடியை பார்த்து முத முத நான் சொல்ல ஆரம்பித்தேன் 17-18 வயசில். இன்னும் பருவம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தது, 21-22 வயசு ஆகிற பொழுது யா லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் பேக் பார்த்துட்டு கிஸ் பண்ண ஆரம்பித்தேன், சைட் எஃபெக்ட் இல்லைடா தம்பி. ஸோ 17 வயதில் ஐ லவ் யூ சொல்ல ஆரம்பித்து 21 வயதில் எனக்கு நானே முத்தமிட்டுக் கொள்ள ஆரம்பித்தேன். அன்னைக்கு பிடிச்சாடு தான். அதனால நிறைய பேர் தோல்வி அடைஞ்ச பொழுது 2 நாள் கண்ணாடி போ, 3வது நாள் அப்படி வா சிரிப்பேன், ஓவர் துவரா அட்டிப்பட்டு கீழே மிதிப்பட்டாலே எந்திரிச்சு கண்ணீரை தொடச்சிட்டு வா வா எப்படா ஐ லவ் யூடா, மாடலேஷன் மட்டும் மாறும் அவ்வளோதான். ஸோ இது என்ன சொல்கிறோம்னா, நாம் எடுத்த முடிவு தான், யாருக்கும் நமது கடமை முடிந்து விட்டது என்றால், திரும்ப சொல்கிறேன், 29 வயதில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இறந்து விட்டார், 30 வயசில் ஷெல்லியினோட ஆங்கில கவிஞர் இறந்து விட்டார், 32 வயதில் கணித மேதை ராமானுஜர் இறந்து விட்டார், 33 வயதில் இந்த உலகத்தை முன்னும் பின்னும் புரட்டி போட்ட மனித உருவத்திலிருந்து இயேசுபுரானே இறந்து மாயமாகிவிட்டார், 39 வயதில் மகாகவி பாரதியார் இறந்து விட்டார், 54 வயதில் ஞான் மணங்கும் ஞானச்சித்தன் கண்ணதாசன் இறந்து விட்டார். அதை தாண்டிய வயசில் நான் போயிட்டு இருக்கேன், இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை. நான் மனசை கடல் போல வைத்துக் கொள்ளுங்கள், கல்கள் விழத்தான் செய்யும், காயமாகாதே. பொண்டாட்டி கூட எரிவா தூக்கிப்பட்டு தொடச்சிட வேண்டியது என்ன பிடிச்சிப்பேன். இதான் வாழ்க்கையுடைய சூட்சமம், உற்சாகம் வச்சுங்க. இப்போ சமீபத்தில் என்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எல்லாரும் சொல்லி பாருங்க, என்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்ணாடியை பார்க்கிற பொழுது சில நேரத்தில் உங்களை உங்களுக்கு பிடிக்காமல் போகும். ஏனென்றால் யாருக்கும் தெரியாமல் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு தவறை செஞ்சிருப்பீங்கன்னு அர்த்தம் இல்லையா? அதான் சைக்காலஜி.
உங்களை உங்களை பிடிக்கிற மாதிரி வச்சுங்க. தோல்விக்கு வித்தியாசம், வெற்றிக்கு வித்தியாசம் தெரியக்கூடாது சார். அவ்வளவுதான், தோல்விக்கு வெற்றிக்கு வித்தியாசம் தெரியாத ஒரு ஞான நிலையை மண்டையில வச்சுட்டீங்கன்னா பேராசை வராது. அவ்வளவுதான் விஷயம். இதைத்தான் நான் கொள்கையா வச்சு போயிட்டு இருக்கிறேன். இந்த இடத்தில் இவ்வளவு நேரம் நீ பேச விட்டு வேடிக்கை பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி இறுதியாக இதை கோடிட்டு காமிங்க. இந்த திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இந்த இந்த உலகத்துல தோன்றினாரு. 3 பாயிண்ட் விட்டுவிட்டு சென்றுக்கிறாரு. கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது, அதனினும் கொடுமை முதுமையில் தனிமை. முதுமையில் தனிமை கொடிது. காசு இல்லை என்றாலும் இளமை நகர்ந்து விடும், காசு இருந்தாலும் முதுமை நகர மறுக்கும். முதுமை ரொம்ப கொடுமையானது. முடிந்தால் 60 வயது கொண்ட மனிதர்களை ஆறத் தழுவுங்கள், கடவுள் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறார் என்ற அர்த்தம். 70 வயது கொண்ட மனிதனுடைய இயக்கத்தை அவர் கேட்கறதுக்கு முன்னால கொடுத்து அவர் குசிப்படுத்துங்க, கடவுள் உங்கள் வீட்டுக்கு வந்து விட்டார் என்ற அர்த்தம். 80 வயதை தாண்டியவர்கள் காலத்தின் அழைப்புக்காக காத்திருக்கக்கூடிய மலலைகள் அவர்கள் சுருங்கியும் போட தசையை தடைவிட்டு அவருடைய இயக்கத்தை குளிர்ச்சி செய்யுங்கள், கடவுள் உங்கள் வீட்டில் தங்கி விட்டார் என்ற அர்த்தம். முதுமையை வணங்குவோம். ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாக குற்ற உணர்ச்சி இல்லாமல் படுக்கைக்கு சொல்லுவோம். நன்றி.